ஹலோ கைஸ் வெல்கம் பேக். அப்போ இன்றைக்குள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொன்னியூர் சிக்ஸ் அப்டேட்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் அப்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த ஜெண்டையாவில் வந்து பைனாப்பிள் சிக்ஸை வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோன்னு. ஸோ அதாவது இந்த ஜெண்டையா பேர் வந்து பைனாப்பிள் சிக்ஸை வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ சேனலுக்கு புதுசாக வரவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நம்மகிட்ட ஒரு பேர் பைனாப்பிள் கொனியூர் உண்டு கைஸ். ஸோ இதுதான் நம்மகிட்ட உள்ள பெரிய பேர் பைனாப்பிள் கொனியூர். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு கிளச் ப்ரீட் ஆச்சு. அதில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்ஸ் கிடச்சி, அதாவது பைட் சிக்ஸ் மாதிரி கிடச்சிச்சு. ஸோ அந்த சிக்ஸை நான் ஸ்டாப் பண்ணி பேர் பண்ணியிருப்பேன். இந்த கேஜில் இருக்கும். ஸோ இப்போ அவங்க அடுத்த எக்கில் இருக்காங்க. ஸோ அந்த சிக்கை நான் பேர் பண்ணி ஸ்டாப் பண்ணி பேர் பண்ணி போன கிளச் எக்லேயே பண்ணிச்சு. ஆனால் பாதியில் முட்டையிலேருந்து அடை இருக்காமல் எழும்பிருச்சு. ஸோ அப்போது அந்த எக்கை வந்து இது ஜெண்டையா கொனியூருக்கு மாற்றி வச்சு இப்போ ஜெண்டையா வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த சிக்ஸில் உள்ள அப்டேட்ஸு இதுதான் நடந்துச்சு. ஸோ கைஸ் அப்போது பழைய வீடியோவை ஒர்க் அவரோட போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் என்ன சொல்கிறேங்கிறது. ஸோ இந்த ஜெண்டையில் இருக்க சிக்ஸ் இப்போது திருப்பியும் சர்ப்ரைசிங்கான விஷயங்கள். ஸோ ரெண்டு பேருமே பார்க்க நார்மல் பைனாப்பிள், க்ரீன் பைனாப்பிள்ஸ் தான். அதாவது அந்த சிக்ஸோட பேரண்ட்ஸும் க்ரீன் பைனாப்பிள் தான், அதோட கிராண்ட் பேரண்ட்ஸும் க்ரீன் பைனாப்பிள் தான். ஆனால் இப்போ நமக்கு இதில் இருந்து விழுந்திருக்கிறதுல ஃபர்ஸ்ட் சிக் ப்ளூ சிக்காக விழுந்திருக்கு. ஸோ ஜீன் எங்கேருந்து கேரி பண்ணி வந்துச்சுங்கிறது தெரியலை. ஸோ ஃபர்ஸ்ட் சிக் ப்ளூ சிக். ப்ளூ சிக் மட்டும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது க்ரீன் கிடையாது, நான் வேணால் கம்பேர் பண்ணி காட்டித்தரேன். ப்ளூ மட்டும் கிடையாது, ப்ளஸ் அதுக்கு மேலே எல்லோ கலர் ஃபெதர்ஸும் வருது. ஸோ பைடு மாதிரியும் கலர் ஏறி வருது. ஸோ இது நம்பர் ஒன். அண்ட் இன்னொன்று நான் அப்சர்வ் பண்ணது, ப்ளூ சிக்ஸுக்கு ஃபேஸில் இந்த அளவு ரெட்டு வராது, ஆனால் இதில் ரெட்டு வருது. ஸோ இந்த நான் வெளிச்சத்தில் போய் காட்டித்தரேன். ஸோ ப்ளூ சிக்ஸுக்கு ஃபேஸில் ரெட்டு பெரிய அளவில் வராது, ஆனால் இந்த சிக்குக்கு எனக்கு கொஞ்சம் ரெட்டு தெரியுது. ஏன்னா இது பேரண்ட்ஸ் ரெண்டுமே நல்லா ரெட்டில் உள்ளது, பேரண்ட்ஸும் சரி கிராண்ட் பேரண்ட்ஸும் சரி நல்லா ரெட் பைனாப்பிளில் உள்ளது. ஸோ க்ரீன்லேருந்து ப்ளூ சிக்ஸ் வருது. இத்தனைக்கும் நம்ம எந்த ஒரு ஜென்ரேஷன்லேயும் நம்ம வந்து ஜீன் இன்ட்யூஸ் பண்ணல. ஸோ இது எங்கேயோருந்து ஓல்டு ஜீன் கேரி ஆகி தான் இங்கே வெளிக்காட்டுது. அண்ட் தென் இந்த ரெட்டு, நான் இந்த ரெட் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் ப்ளூவில் ரெட் கலர் வருமா ஏறி வருமானு, பட்டு தெரியல. இது இன்னும் ஃபுல்லாக மோல்ட் ஆன அப்புறம் தான் தெரியும் இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் விரிஞ்சு ரெட்டாகவே இருக்குதா இல்லை எப்படி ஆகுதுன்னு கிளியராக தெரியல. ஆனால் இப்போதைக்கு இந்த ப்ளூ சிக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய அளவில் ரெட்டு தெரியல, ஷோல்டர்லலாம் எல்லோ ஃபெதர்ஸ் தான் வருது, அடியிலையும் எல்லோ ஃபெதர்ஸ் தான் வருது. ஆனால் கன்னத்து பக்கத்தில் இந்த சீக் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சின்ன ஒரு ரெட் கலர் டிண்டு மாதிரி இருக்குது. ஸோ தெரியல ப்ளூ கலரில் ரெட் எவ்வளோ ஏறி வரும்னு எனக்கு தெரில, அதுவும் சொல்ல தெரில. அண்ட் இதோட ஃபெதர் எண்டில் எல்லோ கலர் ஃபெதர்ஸ் தெரியுது. ஸோ அப்போ இதுவும் பைடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் ஃபுல்லாக வளரல பேர்டு, ஃபுல்லாக வளர்ந்த அப்புறம் தான் அதுவும் நம்ம சொல்ல முடியும். அண்ட் இன்னொன்று கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ளூ கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருக்குது. நம்மகிட்ட ஆல்ரெடி வேறு ஒரு ப்ளூ பைனாப்பிள் கொஞ்சம் பேர் இருக்குது, அந்த பேரு கூட கம்பேர் பண்ணும்பொழுது, அந்த பேரோட சிக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ளூ கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் சிக்கில் உள்ளது, ஃபர்ஸ்ட் சிக்கில் உள்ள அப்டேட். ஸோ செகண்ட் சிக் காட்டித்தரேன் கைஸ். செகண்ட் சிக் ஒரு க்ரீன் சிக், ஆனால் பைடு. ஸோ எல்லோ ஃபெதர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோ ஃபெதர்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நமக்கு செகண்ட் ஜெனரேஷன்லேயும் பைடு சிக்ஸ் வருது. ஸோ சீக்கிலெல்லாம் கலர்ஸும் நல்லா ரெட்டிஷாக ஏறி வருது. இன்னும் பேர்டு நல்லா வளரும் போது தான் அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஷோல்டர் கார்னர் பாருங்கள், ஷோல்டர் கார்னர்ஸ்லேயும் ரெட்டு தெரியுது. ஸோ கைஸ் அப்போ இது செகண்ட் சிக்கு. இன்னும் ஒரு சிக்கு இருக்குது, அது ரொம்ப வளரலை ஆனாலும் காமிச்சு தரேன். அது க்ரீன் சிக்கு தான் நினைக்கிறேன். ஸோ க்ரீனுக்கும் ப்ளூக்கும் என்னென்னா, க்ரீனுக்கு வர டெயில் வந்து நல்லா ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும், இதுக்கு ப்ளூக்கு வந்து பேல் ப்ரௌனாக இருக்கும். ஸோ அதாவது இது மெரூன் கலரில் இருக்கும், அது வந்து கொஞ்சம் பேலான ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும்.
ஸோ அது ஒரு பெரிய இதாக இருக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் அடுத்த சிக்கன் காட்டித்தரேன். ஸோ இது தேர்ட் சிக்கு. பெரிய அளவில் எனக்கு எந்த கலர்லையுமே டிஃப்ரென்ஸ் தெரியலை, டபுள் கலர் வர்றது மாதிரியும் தெரியலை. ஸோ மேபி நார்மல் க்ரீனாக கூட இருக்கலாம், டெய்ல் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக தான் வருது. ஸோ நார்மல் க்ரீன் கலராக இருக்கலாம், அதாவது நார்மல் க்ரீன் பைனாப்பிளாக கூட இருக்கலாம் இந்த பேர்டு. இனியும் வளரும்போது தான் அதுவும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ இது இப்போதைக்குள்ள அப்டேட். ஸோ இன்னும் அடுத்த அப்டேட் நம்ம கண்டிப்பாக போடுவோம், இந்த சிக்ஸும் வெளியே வளர்ந்த அப்புறமும் சரி, மற்ற சிக்ஸும் வளர்ந்த அப்புறமும் சரி. ஸோ வேறு சிக்ஸையும் அந்த அதில் ஸோ அந்த பேரில் உள்ள சிக்ஸையும் காமிச்சு தரேன். ஸோ கம்பேரிஷன், ஸோ க்ரீன் ஃபெதருக்கும் ப்ளூ ஃபெதருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அது வந்து ப்ளூ, இது க்ரீன். ஸோ உங்களுக்கு லைட் அடிக்கும்போது எவ்வளோ இருக்குன்னு தெரில, ஆனால் அது பக்காவான ஒரு ப்ளூ சிக்கு, இது நல்ல ஒரு க்ரீன் சிக். ஸோ ப்ளூ எப்படி வந்துச்சுங்கிற ஐடியா இல்லை, பார்ப்போம் அந்த ப்ளூ சிக் எவ்வளவுக்கு கலர் ஏறி வருது, எவ்வளோத்துக்கு ரெட்டிஷ் ஏறி வருது, எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம போன இதிலே பார்த்த பைடு சிக்ஸ். ஸோ நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு, ஸோ நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு, பேர்ட்ஸ் சேலுக்காது, அந்த பேர்ட் சேலுக்கானலாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ இது வரைக்கும் இதை சேல் பண்ணணுமா, நெஸ்ட் அவுட் ஆகலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ்ன்னும், சேல் பண்ணணுமா வேணுமாங்கிற ஐடியா இன்னும் எனக்கு வரல, நான் இன்னும் அதுக்கான முடிவு எடுக்கலை. இன்னும் ஒரு ஜென்ரேஷன் ஸ்டாப் பண்ணி பேர் பண்ணி பார்க்கலாமான்னு ஐடியா உண்டு. ஸோ அதனால் சேல் பண்ணுறதுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இது வரைக்கும் எனக்கு இல்லை. நல்ல ரெட்டு ரெட் கலர் உங்களுக்கு தெரியும், உள்ளே விட்டுடலாம். அடுத்த சிக்கை பார்ப்போம். ஸோ அந்த மூணு சிக்கையும் பார்த்துடலாம், இதே பேட்சில் உள்ள லாஸ்ட் த்ரீ சிக்கு. ஸோ க்ரீன் பைனாப்பிள் நல்ல ரெட் கலர் வரும், அந்த பேர்ட்ஸில் பார்த்த அளவுக்கு ரெட் இருக்காது, ஆனாலும் நல்ல ரெட் இருக்கும் கைஸ். இப்போ இது ஒன்று, அடுத்த சிக்கு இன்னும் நெஸ்ட் அவுட் ஆகலை, இன்னும் பேர்ட்ஸ் இன்னும் பேரண்ட் ஃபீடிங்லே தான் இருக்கு. இது ஒரு சிக்கு. ஸோ இதுலலாம் அந்த கலர்ஸ் வராது, மேலே அந்த எல்லோ கலரோ அதோட பைடோட கலர் வராது. பட் இதே மாதிரி இருக்க ஒரு சிக்கையும் கொஞ்சம் பைடு கலர் வந்த ஒரு சிக்கையும் பேர் பண்ண தான் இந்த பேர். ஸோ இந்த கேஜில் இப்போ எக்லே பண்ணியிருக்க அந்த பேர். ஸோ காய்ஸ், அப்போ நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, நம்மளோட பைனாப்பிள் சிக்கை பார்த்துட்டு நம்மளோட சிக்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, அந்த பேர்ட்ஸ் சேலுக்கா கொடுக்குறீங்களா அந்த பேர்ட்ஸான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு அதை சேல் பண்ணுற ஒரு ஐடியா இல்லை, அண்ட் இன்னும் பேர்ட்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகலை, இனிமேல் டிஎன்ஏ போட்டு மேபி எனக்கு பேரா செட் ஆகலைன்னா மட்டுமே தான் நான் வந்து அதை சேல் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவேன். அண்ட் இன்னொரு ஜெனரேஷன் இன்ப்ரீட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா உண்டு, ஏன்னா நமக்கு அதிலேருந்து ப்ளூ சிக் கிடச்சிருக்கு. ப்ளூ சிக் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, பட் ப்ளூ சிக் வந்திருக்கு. இனி அந்த கெயின் அந்த ப்ளூவில் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நமக்கு பேரிங் செட் பண்ணிட்டு தான் சேல்ஸுக்கு வரும். சே பேர்ட்ஸ் சேலுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான், ஒரு குட்டி வீடியோ, ஜஸ்ட்டு நமக்கு நிறைய என்கொயரிஸ் எல்லாம் வந்ததுனால அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும், ப்ளஸ் பேர்ட்ஸோட சிக்ஸோட க்ரோத் அப்டேட்டும். கொஞ்சம் வித்தியாசமான சிக்ஸ் நம்ம நிறுத்தி ரிசல்ட் பார்க்குறதுல வித்தியாசமான சிக்ஸ் வந்திருக்கு, அதையும் காட்டணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ கைஸ், அப்போது கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.